நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கீழடியில் நடந்துகிட்டு இருக்க நிறைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு தங்கத்தால் செய்யப்பட்ட அணிகலன்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு யானை தந்தத்தில் செய்யப்பட்ட சீப்பு நமக்கு கிடைச்சிருக்கு ரோமாபுரியில் உருவாக்கப்பட்ட பானைகள் நமக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் நமக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி ஆதி காலத்தில் அங்கே இருந்த மனிதர்கள் பயன்படுத்தின நிறைய பொருட்கள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் இப்போ சமீபத்தில் கீழடியில் கிடச்ச ஒரு பொருள் அப்படிங்கிறது வரலாற்று முக்கியத்துவம் அடிப்படையில் இதற்கு முன்னாடி கிடச்ச நிறைய பொருட்கள்லேருந்து ரொம்பவே மாறுபட்டது இந்த பொருளை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதும் ரொம்ப அவசியமானது அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு வெள்ளிக்காசு அந்த வெள்ளிக்காசில் இருக்கக்கூடிய உருவங்கள் என்னென்ன அந்த வெள்ளிக்காசை வெளியிட்ட அரசர் அல்லது அரசாங்கம் எது அந்த வெள்ளிக்காசின் மூலமாக கீழடியை பத்தியும் பழைய காலத்தை பத்தியும் நமக்கு தெரிய வரக்கூடிய செய்திகள் என்னென்னங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில நம்ம விரிவாக பார்க்க போறோம் கீழடியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் கிடைச்ச இந்த குறிப்பிட்ட வகை நாணயத்தை ஆய்வாளர்கள் காயின் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் சொல்லணும் அப்படின்னா முத்திரை காசுகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த முத்திரை காசுகளோட சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலையும் முதன் முதலாக அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள் அப்படிங்கிற சிறப்பு இந்த முத்திரை காசுகளுக்கு உண்டு ஏன்னா இந்த முத்திரை காசுகள் வந்து அச்சடிக்கிறதுக்கு ரொம்ப எளிதான காசாக இருந்தது அதனால் நாணய அச்சடிப்பு தொழில்நுட்பம்லாம் ரொம்ப வளராத காலகட்டத்திலே இந்த முத்திரை காசுகளை நம்மளால் அச்சடிக்க முடிஞ்சது கிமு ஆறாம் நூற்றாண்டில் ஆரம்பித்து கிமு நான்காம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த முத்திரை காசுகள்ங்கிறது இந்தியாவிலையும் தமிழகத்திலேயும் நிறையவே புழங்கியிருக்கு இந்த முத்திரை காசை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல வெள்ளியை நல்லா உருக்கி பெரிய பெரிய பாலங்களை அதாவது பெரிய பெரிய தகடுகளாக வந்து அவங்க உருவாக்குவாங்க அந்த தகடுகளை உளி வச்சு செதுக்கி செவ்வகமான துண்டுகளை உருவாக்குவாங்க அந்த செவ்வகமான துண்டுகளை எடை போட்டு பார்ப்பாங்க அப்படி எடை போடுறப்போ ஒவ்வொரு காசும் இந்த குறிப்பிட்ட எடை தான் இருக்கணும் அப்படின்னா அவங்க ஏற்கனவே வச்சுருப்பாங்க ஒரு கணக்கு அந்த கணக்குக்கு நெருக்கமான இடத்துல வந்து இதனுடைய எடை இருந்தது அப்படின்னா அந்த காசை வந்து அப்படியே அவங்க அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவாங்க ஒருவேளை அந்த உலோக துண்டோட எடை வந்து இவங்க எதிர்பார்த்த எடையை விட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த துண்டினுடைய ஒரு நுனியில் ஒரு உளியை வச்சு செதுக்கி அதன் மூலமாக அவங்க எடையை குறைப்பாங்க ஒருவேளை அவங்க நினைச்சதை விட அந்த துண்டோட இடம் ரொம்ப குறைச்சலாக இருந்தது அப்படின்னா அந்த துண்டை திரும்பவும் தூக்கி போட்டு அதை உருக்கி திரும்ப வந்து பாலங்களை உருவாக்குவாங்க இப்படியாக முதல்ல உலோக துண்டுகள் உருவாக்கப்பட்டது இந்த வெள்ளி உலோக துண்டுகளை அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன முத்திரைகள்லாம் வச்சுருப்பாங்க அந்த சின்ன சின்ன முத்திரைகளை தேர்ந்தெடுத்து ஐந்துல இருந்து ஏழு முத்திரைகளை முன்பக்கம் பொறிப்பாங்க இந்த முத்திரைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாய் வந்து ஒரு முத்திரை மயில் வந்து ஒரு முத்திரை மலை வந்து ஒரு முத்திரை மீன் வந்து ஒரு முத்திரை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிந்த தான் அந்த முத்திரைகள் இருக்கும் இதெல்லாம் முன்பக்கம் பின்பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நாணயத்தை வெளியிடக்கூடிய அரசர் அல்லது நபர்களுடைய குறியீடு வந்து பின்பக்கத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும் உதாரணமாக தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களுடைய முத்திரை காசுகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோழர் முத்திரை காசுகளில் பின்பக்கத்தில் வந்து புலி இருக்கும் சேரர் முத்திரை காசுகளில் பின்பக்கத்தில் வந்து வில்லம்பு இருக்கும் பாண்டியர் முத்திரை காசுகளில் பின்பக்கத்தில் வந்து மீன் காணப்படும் இந்த மாதிரி யார் அந்த நாணயத்தை வெளியிடுறாங்களோ அவங்களுடைய குறியீடு வந்து அந்த நாணயத்தினுடைய பின்பக்கத்தில் இருக்கும் முன்பக்கத்துல நிறைய முத்திரைகள் பின்பக்கத்தில் ஒன்று அல்லது ரெண்டு முத்திரைகள் இப்படி நிறைய முத்திரைகள் இருக்கிற காரணத்தினாலதான் இந்த நாணயங்களுக்கு முத்திரை காசுகள் அப்படிங்கிற பெயர் வந்தது சங்க காலத்திலையும் அதற்கு முன்னாடி இருந்த தமிழ்நாட்டிலேயும் சேர சோழ பாண்டியர்களோட முத்திரை காசுகள் புழங்கியிருக்கு அது இல்லாம உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய முத்திரை காசுகள் புழங்கியிருக்கு அது இல்லாம வட இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய முத்திரை காசுகளும் தமிழ்நாட்டில நிறையவே பழங்கியிருக்கு அப்படி இருக்கிறப்ப கீழடியில் கிடச்ச இந்த குறிப்பிட்ட முத்திரை காசுங்கிறது யாரோட முத்திரை காசு அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காசோட பின்பக்கத்தில் என்னென்ன உருவங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆனால் இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச புகைப்படத்தில் இருந்து இந்த நாணயத்தோட பின்பக்கத்தில் என்ன உருவங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரல இப்போ செய்திகளில் சொல்கிறப்போ முன்பக்கமும் நிறைய உருவங்கள் இருக்குது பின்பக்கமும் நிறைய உருவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த நாணயத்தினுடைய வடிவமைப்பு பார்க்குறப்போ இதோட முன்பக்கத்தில் நிறைய உருவங்களும் பின்பக்கத்தில் ஒன்று அல்லது ரெண்டு உருவங்களும் இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது அதனால் செய்திகளில் சொல்லக்கூடிய அந்த தகவல்ங்கிறது தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது அப்படின்னு நான் கருதுகிறேன் இப்போ இந்த முத்திரை காசுல முன்பகுதியில் இருக்கிற உருவங்கள்லாம் வச்சு இது எந்த அரசோட முத்திரை காசு அப்படின்னு நம்ம கணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு உதவியாக வரக்கூடிய முதலாவது முத்திரை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த முத்திரை காசில் பார்க்குறப்போ டாரின் அப்படிங்கிற ஒரு எருமை தலை சின்னம் இருக்கும் இந்த டாரின்ங்கிற எருமை தலை சின்னத்துல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி மனிதர்கள் கொகைகள்ல இருந்த காலகட்டத்தில் ஆரம்பித்து பின்னாடி சங்க காலத்துல நாணயங்கள் வெளியிட வரைக்கும் இந்த டாரின்ங்கிற எருமை தலை சின்னம்ங்கிறது நாணயங்கள்ல பொறிக்கப்பட்டிருக்கு ஏன் எருமை தலையை பொரிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ காட்டுல எருமைகள் இறந்து போன பின்னாடி கூட அந்த தலையோட உருவமும் அந்த கொம்போட உருவமும் அப்படியே இருக்கும் அதனால ஆதி மனிதர்களுக்கு ரொம்ப மனதுல பதிந்து போன வடிவங்களில் ஒன்று இந்த டாரின்ங்கிற எருமை தலை சின்னம் அதன் காரணமாக பல லட்சம் ஆண்டுகளாக மனிதர்கள் வந்து இந்த சின்னத்தை பயன்படுத்தியிருக்காங்க அந்த குறிப்பிட்ட டாரின் சின்னம்ங்கிறது இந்த நாணயத்துல காணப்படுது அந்த டாரின் சின்னத்தை சுத்தி ஒரு வட்டமும் காணப்படுது ஆனா பொதுவா இந்த முத்திரை காசுகளில் இவ்வளவு சின்னதா வந்து இந்த டாரின் சின்னம்ங்கிறது இருக்காது அப்போ நமக்கு தெரியற இந்த சின்னத்தை வச்சு இதனுடைய ஒட்டு இருக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ ஆறு அச்சுகளை கொண்ட ஒரு சக்கரத்தோட உருவம் தான் அது அது வந்து ரொம்ப லேசா பதிஞ்சிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அதில் இருக்கக்கூடிய டாரின் மட்டும் தெரியுது அப்படினு நம்ம பார்க்குறோம் இந்த ஆறு அச்சில் மூணு அச்சுங்கிறது இந்த சக்கரத்தோட மையத்தோட பொருந்தி இருக்கிறதா இருக்கு அது இல்லாமல் மூணு அச்சுங்கிறது வட்டத்துக்குள்ள டாரின் இருக்கக்கூடிய அந்த உருவமாக இருக்கு இந்த அச்சு வந்து இதற்கு முன்னாடி நிறைய நாணயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அதனால அந்த உருவத்தையும் இந்த உருவத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்போ அதே உருவம் தான் இது அப்படின்னு நம்மளால தெரிஞ்சிக்க முடியுது அப்போ இந்த முத்திரை காசில் இருக்கக்கூடிய ஒரு உருவம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுட்டு ரெண்டாவதா இந்த முத்திரை காசில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உருவம் என்ன அப்படின்னு பார்க்க போறப்போ இதில் முயல் அல்லது நாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உருவம் இருக்குது இப்போ நாய்க்கு வந்து நீங்கள் பிஸ்கட் போட போனீங்க அப்படின்னா அந்த நாய் வந்து அப்படியே காலை வந்து உள் பக்கமாக ஒரு மாதிரி குழஞ்சு குழஞ்சு நிற்கும் அதே மாதிரி தான் அந்த உருவம் இருக்குது சில பேர் வந்து இதோட காது பெருசாக இருக்கிறதுனால இது வந்து முயல் உருவம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உருவமும் நிறைய நாணயங்களில் காணப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த நாணயத்தில் நமக்கு காண கிடைக்குது அது இல்லாமல் சூரியன் சந்திரன்கிற உருவமும் இந்த காசில் வந்து நமக்கு காண கிடைக்கிது இது போக யானை உருவமும் மாடு உருவமும் இந்த நாணயத்தில் இருக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இந்த நாணயத்தினுடைய புகைப்படம்ங்கிறது என்ன மாதிரி வந்து தனிப்பட்ட ஆய்வுகள் செய்கிறவங்களுக்கு இன்னும் கொடுக்கப்படலை கீழடியில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு அவங்க வந்து இதில் காலை இருக்குது யானை இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க வந்து நிறைய கோணங்கள் அந்த காசை கையில் எடுத்து பார்த்துருக்கலாம் இன்னும் துல்லியமான புகைப்படங்களை அவங்க பார்த்துருக்கலாம் அதனால் அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்படியாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட தகவல்களையும் வச்சு பார்க்குறப்போ இந்த குறிப்பிட்ட நாணயம் அப்படிங்கிறது வட இந்தியாவை சேர்ந்த மகத பேரரசில் வெளியிடப்பட்ட ஜனபதங் அப்படிங்கிற வகையை சேர்ந்த ஒரு முத்திரை காசு இப்போது இந்த குறிப்பிட்ட முத்திரை காசு எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கிமு முன்னூறுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தை சேர்ந்தது இந்த முத்திரை காசு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த முத்திரை காசு தமிழகத்தில் ஏன் புலங்குச்சு மகத பேரரசு எங்கே இருக்குது அவங்க காசுக்கும் கீழடிக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மகத பேரரசு அப்படிங்கிறது வட இந்தியாவில் தோன்றுன முதலாவது மிகப்பெரிய பேரரசாக இருந்தது இன்னைக்கு நம்ம வந்து குப்தர்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் மௌரியர்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அசோகர் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அஜாத சத்ரு பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இவங்க எல்லாமே வந்து அந்த மகத பேரரச ஆட்சி செஞ்சு அரசர்களாகத்தான் இருந்திருக்காங்க அந்த மகத பேரரசை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஐந்து வம்சங்கள் வந்து இவங்களை ஆட்சி பண்ணியிருக்காங்க அதில் கடைசியாக வந்த ரெண்டு வம்சங்கள் தான் மௌரிய வம்சமும் குப்த வம்சமும் ஒரு மிகப்பெரிய பேரரசா வந்து மகத பேரரசு இருந்தது உலகம் முழுக்க இந்தியா முழுக்க பரவுன புத்த சமயமாக இருக்கட்டும் அல்லது சமண சமயமாக இருக்கட்டும் அவங்க வந்து மகத பேரரசோட ஆதரவால் தான் அளவுக்கு பரவுனாங்க அப்படின்னு வரலாறு நமக்கு சொல்லுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதாவது மௌரியர்களோட காலகட்டத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர மொத்த பகுதியுமே இந்த மகத பேரரசுக்கு உட்பட்ட பகுதியாக தான் இருந்தது மௌரியர்களால் வந்து ஏன் தமிழகத்தை வந்து ஆட்சி செய்ய முடியல அப்படின்னு பார்க்குறப்போ தமிழகத்தை எப்படியாவது ஆட்சி செய்யணும் அப்படின்னு அஜாதசத்துர் காலகட்டத்தில் அதாவது கிமு இரநூறுகளில் வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டு மேலே படையெடுப்பு கூட மேற்கொண்டாங்க ஆனால் அந்த படையெடுப்பில் அவங்களால வெல்ல முடியலை அது என்ன காரணம்னு பார்க்க போனால் மௌரிய பேரரசு அப்படிங்கிறது நல்ல ஆள் பெரிய பேரரசாக இருக்கலாம் ஆனால் அப்போ இருந்த தமிழக அரசர்களுங்கிறவங்க ஆயுத பலத்தில் ரொம்ப பெரிய அரசர்களாக இருந்தாங்க அன்னைக்கு தமிழர்கள்ட்ட இருந்த மாதிரியான ஆயுதங்கள் வட இந்திய அரசர்கள்டையோ அல்லது மாவீரன் அலெக்சாண்டர்கிட்டையோ கூட கிடையாது அந்த அளவுக்கு நம்ம கிட்டக்க நிறைய ஆயுதங்கள் இருந்தது அந்த ஆயுத பலத்துக்கு முன்னாடி நிற்க முடியாம அவங்க வந்து தோத்துட்டாங்க அல்லது அவங்களுடைய முடிவுலேருந்து பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு விந்திய மலைக்கு தெற்க வந்து யாராலையுமே ஜெயிக்க முடியல அப்படிதான் வந்து தமிழர்களுடைய ஆட்சின்றது இருந்துகிட்டு இருந்தது அப்படி இந்தியாவினுடைய ஒரு பெரும் பேரரசராக இருந்த இந்த மௌரிய பேரரசர்கள் கீழடியில் இருந்த தமிழர்கள் கூட வாணிபம் மேற்கொண்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த சான்றாகத்தான் இந்த முத்திரை காசு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இதற்கு முன்னாடியும் கீழடி பகுதியில் நிறைய நாணயங்கள் கிடைச்சிருக்கு ரொம்ப பிரபலமா பேசப்பட்ட நாணயம் என்ன அப்படின்னு பார்க்க போனா வீரராயன் பணம் அப்படிங்கிற ஒரு தங்க நாணயம் கிடைச்சிருந்தது அந்த நாணயம் அடிப்படையில் சில நூற்றாண்டுகள் மட்டுமே பழமையானது இருந்தாலும் கூட அது என்ன நாணயம்னு தெரியாததுனால அதை பத்தி நம்ம பேசணும் இந்த வீரராயன் பணம் அப்படிங்கிறது கீழடியில் வாழ்ந்த முந்தைய மக்கள் பயன்படுத்துனது கிடையாது கீழடியில் இருந்த நாகரிகம் வந்து மறைஞ்சு போன பின்னாடி சில நூற்றாண்டுகள் முன்னாடி அங்கே வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தின காசு தான் அந்த வீரராயன் பணம் அப்படிங்கிறது அது இல்லாம கீழடியில் இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு பக்கத்தில் கிடச்ச இன்னொரு சிரியா நாட்டை சேர்ந்த தங்க நாணயத்தை பற்றியும் நிறைய பேர் பேசுனாங்க அது வந்து கிபி ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த தங்க நாணயமா இருந்தது அந்த நாணயமும் கீழடி மக்கள் சம காலத்தில் பயன்படுத்தின நாணயமா இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது அது இல்லாமல் கீழடி அகலாய் உள்ள சில ரோமானியர் நாணயங்களும் நமக்கு கிடைச்சது அது போக இது வரைக்கும் கிடைச்ச கீழடி நாணயங்கள்லேயே அந்த மக்கள் வந்து அவங்க கைகளால் பயன்படுத்தி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய நாணயம் அப்படிங்கிறது இந்த மகத பேரரசோட தான் இந்த கீழடியில் மட்டும் இல்லாம தமிழகத்தில் நடந்த நிறைய அகழாய்வுகளில் மகத பேரரசு வெளியிட்ட இந்த பஞ்சுமார்க் அதாவது முத்திரை நாணயங்கள்ங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு தமிழகத்துல இது வரைக்கும் இரநூறு முந்நூறுக்கு மேலே வந்து இந்த மகத பேரரசுனுடைய நாணயங்கள் கிடைச்சிருக்கும் இந்த நாணயங்கள்லேருந்து நமக்கு தெரிய வர்றது என்னன்னா தமிழகத்தை தங்களால் ஒருபோதும் நேரடியாக போர் போட்டு வெல்ல முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மகத பேரரசர்கள் தமிழக மக்கள் கூடவும் அரசர்கள் கூடவும் வணிகர்கள் கூடவும் ரொம்ப இணக்கமாக இருந்தாங்க அதன் காரணமாக தமிழகத்துக்கும் மகத பேரரசுக்கும் நடுவில் வணிக தொடர்புகள்ங்கிறது பல நூற்றாண்டாக இருந்தது அப்படிங்கிற செய்தியை தான் நமக்கு வந்து இந்த நாணயங்கள் மூலமாக கிடைக்குது இந்த நாணயங்கள் அப்படிங்கிறது கீழடி நாகரீகம்ங்கிறது ஒரு மிகச்சிறந்த நாகரிகமாக இருந்தது அப்படிங்கிறதுக்கும் உலகத்தின் பல்வேறு அரசுகள் கூட அவங்க தொடர்பு கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கும் இன்னொரு சான்றாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே கீழடியில் ரோமானிய பொருட்கள் நாணயங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்போது வெளிநாட்டு உறவுல வந்து அவங்க ரொம்ப வலிமையாக இருந்தாங்கன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்படி இருக்கிறப்போ மகத பேரரசோட நாணயமும் இங்கே கிடைக்கிறப்போ இந்திய அளவுலேயும் அவங்க ரொம்ப வலுவான ஒரு நாகரீகமாக இருந்தாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு இதன் மூலமாக தெரிய வருது கீழடி தொடர்பான இன்னும் பல முக்கியமான செய்திகளை உரிய விளக்கங்களோட அதாவது வந்து இந்த செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில மாதங்களோ இல்லை சில வாரங்களோ கழித்து தான் இந்திய தொல்லியல் துறையோ தமிழக தொழிலியல் துறையோ நமக்கு வெளிலையே சொல்லுவாங்க ஏன்னா நாணயம் தான் கிடச்சிருக்கு அவங்க வந்து ஆய்வு அனுப்பியிருக்காங்க அவங்க ரிப்போர்ட் இன்னும் வரணும் இருந்தாலும் ஒரு நாணயவியல் ஆய்வாளருங்கிற முறையில் நான் முன்கூட்டியே உங்களுக்கு இந்த தகவல்களை சொல்கிறேன் இந்த மாதிரி தெளிவான தகவல்களை தெளிவான ஆதாரங்களோடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயிற்றுப்படைப்பதோட தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்